நிறைய பேஷண்ட் வந்து காலில் ஒரு சின்ன கொப்பளம் வந்தது சார். அந்த கொப்பளம் பெருசாகி வெடிச்சு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகி கால் விரல்களையோ அல்லது காலையோ நம்ம இழக்கிற மாதிரியான நிறைய பேஷண்ட்டுகளை பார்க்குறோம். இதுக்கு அடிப்படை என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு விஷயம். இப்போ உங்கள் ரத்தத்தில் சர்க்கரை ஜாஸ்தி இருந்தால் குழந்தைக்கு நீங்கள் நிறைய சர்க்கரையை கொடுக்க போகிறீங்க, குழந்தை வளர்ச்சி ஜாஸ்தியாகும். ஒரு 3-3.5 கிலோ இருக்க வேண்டிய குழந்தை ஒரு 4-4.5 கிலோ ஆகிடுச்சுன்னா டெலிவரி சிக்கல், தேவையில்லாமல் சிசேரியன் ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஒரு சூழல். குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னோடய பேர் டாக்டர் சங்கர் தண்டபாணி. நான் கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கன்சல்டன்ட் எண்டோக்ரினாலஜிஸ்ட் மற்றும் டயபட்டாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சர்க்கரை சம்பந்தமான சில விஷயங்களை பேச போகிறோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு காமனாக ஏற்படுறது காலில் புண்ணு. நிறைய பேஷண்ட் வந்து காலில் ஒரு சின்ன கொப்பளம் வந்தது சார், அந்த கொப்பளம் பெருசாகி வெடிச்சு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகி கால் விரல்களையோ அல்லது காலையோ நம்ம இழக்கிற மாதிரியான நிறைய பேஷண்ட்டுகளை பார்க்குறோம். இதுக்கு அடிப்படை என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சுகர்னால காலில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்படுறது, டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு பெயர். மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு காலுக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு உண்டாகி இரத்த ஓட்டம் சரியாக போகாமல் காலுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் உணவு சரியாக போகாமல் அந்த திசுக்கள் வலுவிழந்து அழுகி போய் புண்ணாக மாறுது. இதை தடுக்கணும்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது சர்க்கரையை ரொம்ப நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். HbA1c அப்படின்ற 3 மாத ஆவரேஜை முடிஞ்சளவுக்கு 7க்கு கீழே வச்சுக்கணும். ரெண்டாவது, கால் பாதத்தில் வெடிப்போ அல்லது ட்ரை ஸ்கின்னோ வர விடாமல் டெய்லி காலில் ஒரு காலையிலையும் நைட்டும் காலை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டு உங்கள் கன்னங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி கால் பாதத்தை சாஃப்டாக வச்சுக்கணும். கால் பாதத்தில் ஒரு சின்ன வெடிப்போ கொப்பளமோ ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் உடனே போய் மருத்துவரை அணுகி அதை ஆரம்பத்திலேயே சரி பண்ணிட்டோம்னா இந்த சர்க்கரை வியாதியினால் வர்ற கால் அல்சர்களையும் அல்லது அதனால் உண்டாகிற கால் விரல் அல்லது கால் இழப்புகளையும் கம்ப்ளீட்டாக நம்ம தவிர்க்க முடியும். ரெண்டாவது விஷயம், காமனாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுறது டயபெட்டிக் நியூரோபதின்னு பேர். நான் சொன்ன மாதிரி அந்த கால் புண்ணுகள் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. டயபெட்டிக் நியூரோபதினா என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் சரி எனக்கு காலில் உணர்ச்சியே இல்லைங்க, காலில் வந்து பஞ்சில் நடக்கிற மாதிரி இருக்குது அல்லது ஐஸில் வச்ச மாதிரி இருக்குது, கால் பாதம் நெருப்பில் வச்ச மாதிரி இருக்குது, தீயாக எரியுது, இல்லை நைட்டை தூங்கும்போது கால் மசில்ஸ் எல்லாம் கிராம்ப் மாதிரி இழுத்து பிடிக்குது, தூக்கி தூக்கி போடுது, அந்த மாதிரி பல வகையான கம்ப்ளைண்ட்டை சொல்லுவாங்க. இது எல்லாமே டயபெட்டிக் சென்சரி நியூரோபதியோட வேறு வேறு விளைபாடுகள். சர்க்கரையினால டயபெட்டிஸ்னால நரம்புகள் பாதிக்கப்படும்னு சொல்லியிருந்தேன், இது வந்து டயபெட்டிக் சென்சரி நியூரோபத்தின்னு சொல்லுவோம். டயபெட்டிக் மோட்டார் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காலுக்கு உள்ள மசில்ஸ்களில் மாற்றங்கள் வந்து கால் ஷேப்பே மாறி கிளாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம விலங்குகளுக்கு இருக்கு இல்லைங்களா, கால் விரல்களுக்கு லேசாக மடிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம காலோட ப்ரெஷர் சீராக பரவதில்லை, காலில் தேவையில்லாத இடங்களில் காலில் ப்ரெஷர் உருவாகி தேய்மானம் உண்டாகி புண்ணு உண்டாக வாய்ப்பாக. ஸோ சர்க்கரை நோய்கள் அனைவருமே முதல்ல அன்னைக்கு சொன்ன மாதிரி சர்க்கரையை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, ரெண்டாவது சர்க்கரை நரம்புகள் பாதிப்பு இருந்தால் அந்த எரிச்சலையோ அல்லது அந்த கிராம்ப் மாதிரி வர்றதையோ மருத்துவரை அணுகி மருந்துகள் எடுத்து அந்த சிம்டம்லேருந்து விடுபடுறது, மூணாவது சரியான செருப்பு அணிவிக்கிறது. சரி நான் நல்ல செருப்பு தான் போட்டுக்கிட்டு போகிறேன் அப்படி கிடையாது, கடையில் விற்கிற செருப்புகள் வந்து நார்மலான ஷேப் உள்ள ஆளுங்களுக்காக விற்கப்படுற செருப்பு. இப்போ சட்டையில் பார்த்தீங்கன்னா 2 விதமான சட்டைகள் இருக்குது, ஒன்று ரெடிமேட் சட்டைகள், இன்னொன்று வந்து நம்ம டெய்லர்கிட்ட போய் தச்சு போடுறது. அதே மாதிரி நார்மலான ஷேப்பில் உள்ளவங்களுக்கு ரெடிமேட் ஷர்ட் ஃபிட் ஆகும், பட் நம்ம ஷேப் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குன்னா நம்ம டெய்லர்கிட்ட போய் தான் தச்சு போடணும். அதே மாதிரி சர்க்கரை நோயினால் கால் ஷேப்பு மாறி போகும்போது நம்மளுடைய ப்ரெஷர் வந்து வேறு வேறு இடங்களில் தரையில் படுது, அதை தவிர்க்க வேண்டிய ஆஃப்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ப்ரெஷரை சீராக பரவ வேண்டி உங்கள் காலை மெஷர் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஆர்த்தோட்டிஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, உங்கள் கால்களை சரியாக மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த செருப்புகள் போட்டு கால் புண் வராமல் பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் கால் நரம்புனால் உண்டாகிற பாதிப்புகளை நீங்கள் தவிர்த்து தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்க முடியும். அடுத்தது நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்கப்படுறது கர்ப்பிணி பெண்களும் சர்க்கரை நோயாளியும். இப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு சர்க்கரை இருக்கிறத பார்க்குறோம், இதில் 3 வகைப்படும்.
ஒன்று வந்து டைப் 1 டயபெட்டிஸ் ஆல்ரெடி இளம் பருவத்திலேயே சர்க்கரை இருக்கிறவங்க பிற்காலத்தில் ப்ரெக்னெண்ட்டாக மாறுறது. ரெண்டாவது டைப் 2 டயபெட்டிஸ் அன்பிரெக்னன்சி, அதாவது எல்லாருக்கும் வர்றது மாதிரி சுகர் ஒரு 30 வயசுலேயோ 35 வயசுலேயோ ஒரு சுகர் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருந்திருக்கும், அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. மூணாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், இதுக்கு முன்னாடி சர்க்கரை எதுவும் இருந்தது கிடையாது, ப்ரெக்னென்சியில் சர்க்கரை கூட தொடங்குறோம், பேறுகால சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, ப்ரெக்னென்சியில் குழந்தை வளர்ச்சிக்கு பிளசண்டா பனிக்குடம்னு சொல்லுவோம், அது வந்து சில ஹார்மோன்களை உண்டு பண்ணும், குரோத் ஹார்மோன், ஹியூமன் பிளசண்டல் லாக்டஜன் மற்றும் ஸ்டீராய்டு ஹார்மோன்கள். இந்த ஹார்மோன்களானது உங்கள் உடம்புல உள்ள இன்சுலின் வேலை செய்கிறத குறைச்சிடுது. அப்போ உங்கள் உடம்பு எக்ஸ்ட்ரா இன்சுலின் உற்பத்தி பண்ணி இந்த சர்க்கரையை குறைக்க வேண்டியிருக்கும். இப்போ உங்கள் உடம்பு அந்த எக்ஸ்ட்ரா இன்சுலின் உற்பத்தி பண்ணி குறைச்சிட்டா உங்களுக்கு சுகர் இருக்க போகிறதில்லை. பட் உங்கள் உடம்புல ஆல்ரெடியே இன்சுலின் செக்ரேஷன் ஒரு பார்டர் லைனில் தான் இருந்துகிட்டு இருக்கு, நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு கொடுக்க முடியுது. பட் ப்ரெக்னென்சி அப்போ அந்த எக்ஸ்ட்ரா டிமாண்டை கொடுக்க முடியாமல் போகும்போது சர்க்கரை கூடுது, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். சரி, என்ன பண்ணலாம்? சர்க்கரை ப்ரெக்னென்சியில் கூடுதல் இருந்தால் குழந்தைக்கு சில பாதிப்புகள் உண்டாகலாம். முக்கியமாக குழந்தையோட வளர்ச்சி ஜாஸ்தி ஆகிடும். இப்போது நம்ம நிறைய சாப்பிட்டா என்ன ஆகிடும்? வெயிட்டை போட்டு வரும், குண்டாயிடும். அதே மாதிரி குழந்தைக்கு உணவு அப்படின்னு சொல்கிறது நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை. இப்போ உங்கள் ரத்தத்தில் சர்க்கரை ஜாஸ்தி இருந்தால் குழந்தைக்கு நீங்கள் நிறைய சர்க்கரையை கொடுக்க போகிறீங்க, குழந்தை வளர்ச்சி ஜாஸ்தி ஆகிடும். ஒரு 3-3.5 கிலோ இருக்க வேண்டிய குழந்தை ஒரு 4-4.5 கிலோ ஆகிடுச்சுன்னா டெலிவரி சிக்கல், தேவையில்லாமல் சிசேரியன் ஆப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பின்ன நம்ம நிறைய பேஷண்ட்கள் சொல்லுவாங்க, சுகர் பேஷண்ட்லாம், சார் அடிக்கடி நாங்கள் யூரின் போய்கிட்டே இருக்கணும். இப்போ குழந்தைக்கு சர்க்கரை ஜாஸ்தி கொடுத்தோம்னா குழந்தை யூரினில் ஜாஸ்தி யூரின் போகும், அப்போது குழந்தையை சுற்றி உள்ள நீரின் அளவு ஜாஸ்தி ஆகிடும். அப்போது நீர் ஜாஸ்தி ஆகும்போது குழந்தைக்கு மூச்சு திணறல் உண்டாகும். ஸோ நம்ம சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா இந்த தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் குழந்தை நார்மல் வெயிட்டில் நல்லபடியாக டெலிவரி ஆகிடும். மூணு விஷயங்கள் முக்கியம், உணவு பழக்கம், நடைப்பயிற்சி மற்றும் இன்சுலின் அப்படின்ற மருந்து. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸில் 50% லேடிஸ்க்கு உணவு கட்டுப்பாட்டிலையும் வாக்கிங்லேயுமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். இன்னொரு 50% பீப்புளுக்கு இது மட்டும் பத்தாது, இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் இன்சுலின் அப்படின்னா ஒரு பயம், சார் வேண்டாம் இன்சுலின் வேண்டாம், சர்க்கரைக்கு மாத்திரையே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் என்னென்ன, ப்ரெக்னென்சியில் முடிஞ்சளவுக்கு எந்த மருந்துகளும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு மருந்து கொடுக்கறதுன்னா அது 100% சேஃபாக உள்ள மருந்து மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த சர்க்கரை மாத்திரைகள் வந்து எந்தளவுக்கு சேஃப்னு நமக்கு தெரியறதில்லை. அதனால் தேவைப்பட்டால் உங்கள் மருத்துவர் இன்சுலின் கொடுத்து சர்க்கரையை கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. நம்ம இப்போ சொன்ன மாதிரி சர்க்கரையினால் முக்கியமான பாதிப்புகளான கண் பாதிப்புகள், கால் நரம்புகள் பாதிப்புகள் மற்றும் கிட்னி பாதிப்புகள் உண்டாகலாம். நமக்கு இன்னைக்கு கான்வர்சேஷனில் சர்க்கரையினால் நரம்பு பாதிப்புகள் மற்றும் அதனால் ஏற்படுற கால் புண்ணுகள், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். பட் இது எல்லாத்துக்கும் அடிப்படை சர்க்கரையை முழு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, கூடவே பிபி மற்றும் கொலஸ்ட்ரால் இருந்தால் அதையும் முழு கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதையும் மீறி உங்களுக்கு சர்க்கரையினால் பாதிப்புகள், நரம்பு பாதிப்புகளோ அல்லது காலில் புண்ணோ ஏற்பட்டால் மருத்துவரை உடனே அணுகி அதை ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா பெரிய தொந்தரவாக மாறாமல் காப்பாற்றிக்கலாம். தேங்க்யூ.